இந்திரவிழவூர் எடுத்த காதையிலே இந்திரனுக்கு குடம்புழு காட்டியதற்கு பிறகு பிறவாயாக்கை பெரியோன் கோயில். பிறவாயாக்கை பெரியோன் என்றால் சிவபெருமான். சமய சகிப்புத்தன்மைக்கு சாட்சியாக இருக்கிற நூல் இந்த நாட்டில் சிலப்பதிகாரம். சமய எல்லா சமயங்களை மதித்து பேசுகிறான். ஒவ்வொரு கடவுளை பற்றி அவன் சுட்டி பேசுகிற பொழுதும் அந்த கடவுளினுடைய அடியாராக தன்னை பாவித்துக் கொண்டு இளங்கோவடிகள் எழுதுகிறார்கள். சமய சகிப்புத்தன்மை சாம்பலாகி போயிடுமோ என்று கவலைப்படுகிற இந்த காலகட்டத்தில் சமய சகிப்புத்தன்மை இல்லை காரணத்தால் எல்லை தாண்டிய மதபயங்கரவாதம் இன்றைக்கு நம்முடைய வீட்டு வரைக்கும் வந்துவிட்டு கொடுக்கிற இந்த காலகட்டத்திலே சமய சகிப்புத்தன்மை உள்ளவனாக இளங்கோவடிகள் தன்னை பாவித்துக் கொள்ளுகிறார். பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே என்று வள்ளலார் கடவுளை ஆராதனை செய்து மகிழ்கின்றார்கள். ஆகவே சமய சகிப்புத்தன்மை முக்கியம். இளங்கோவடிகளின் சமயம் சமணம் என்று பல பேர் நிறுவினாலும் கூட எல்லா கடவுளுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை வழிபாட்டு உணர்வை எந்தெந்த மக்கள் எந்தெந்த கடவுளை வழிபடுகிறார்களோ அந்தந்த மக்களினுடைய உணர்வை பாதுகாக்கக்கூடிய ஒரு மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய மகத்தான தத்துவத்திற்கு ஒரு தத்துவ விலாசமாக சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் திகழ்கிறது. இந்திரவிழவூர் எடுத்த காதையிலே இந்திரனுக்கு குடமுழு காட்டியதற்கு பிறகு பிறவாயாக்கை பெரியோன் கோவில் என்றால் சிவபெருமான் கோவில். பிறவாயாக்கை பெரியோன் கோவில் அறுமுக செவ்வேள் அநீதிகள் கோயில், வால்வளை மேனி வாலியோன் கோயில், நீல மேனி நெடியோன் கோயில், மாலை வெண்குடை மன்னவன் கோயில் என்று எல்லா கோவில்களுக்கும் வேள்வி, எல்லா கோவில்களுக்கும் கடவுள்களுக்கும் வேள்வி செய்யப்படுகிறது. வேள்வி செய்யப்பட்டு முடிந்ததற்கு பிறகு இளங்கோவடிகள் சொல்லுகிறார், அருகர், அருகர் என்றால் சமணர்களுடைய கோவில் புத்தர் பள்ளி. புத்தர் பள்ளிகளிலே அருகர் கோவில்களிலே சமய சொற்பொழிவுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு பகலெல்லாம் உழவு ஒலிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திரவிழவூர் எடுத்த காதையிலே இந்திரனுக்கு விழா எடுக்கக்கூடிய திருநாளை முன்னிட்டு மாற்றார்கள் கைது செய்து கராக்கிரகத்தில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தால் இந்திரனுக்கு விழா எடுக்கிற திருநாளில் அவர்களுக்கெல்லாம் மன்னன் விடுதலை அறிவிக்கிறான். அண்ணாவின் பிறந்த நாளில் சிறையிலே இருப்பவர்களை விடுதலை என்று சொல்லி பலர் அறிவிக்கிறதே அரசாங்கம். விடுதலை பெற்ற திருநாளில் சிறையில் இருக்கக்கூடிய ஆயுள் கைதிகளிலே ஒரு பகுதியினருக்கு விடுதலை என்று அறிவிக்கிறது அரசாங்கம். இந்த முறையெல்லாம் இவர்கள் எங்கிருந்து பின்பற்றினார்கள் என்றால் இளங்கோவடிகள் தான் சொல்லித் தருகிறார். இந்திரவிழவூர் எடுத்த காதையிலே இந்திரனுக்கு விழா கொண்டாடுகிற பொழுது சிறையில இருக்கக்கூடிய மாற்றார்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுகிறார்கள். கூத்தர் பாணர் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்போதுதான் மகரக்குலையணிந்த மாதவியும் மார்பிலே மாலைகளை போட்டிருக்கக்கூடிய கோவலனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அங்கே கோவலன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறான். கல்யாணம் மாதவியோடு வாழ்க்கை நடத்துகிற அந்த சொர்க்க பொழுதில் அவன் கல் உண்ணுகிறான். நாளங்காடிகளுக்கெல்லாம் வருகிறான், ஷாப்பிங் சென்டருக்கு போகிறான். இந்த நாட்டிலே காம கதைகளையெல்லாம் சொல்லி இந்த நாட்டிலே கிழுகிழு பூட்டக்கூடிய பெண்களின் பக்கத்திலே போய் அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து ஊர் சுற்றுகிறான். இப்படி அவன் ஊர் சுற்றி உலா வந்து கொண்டிருக்கின்றான் புகார் நகரத்தில் கோவலன் மகிழ்ச்சியோடு. அப்பொழுது அரும்பு தன்மையுடைய குறுக்கத்திப்பு, முல்லை, மல்லிகை ஆகிய மலர்களோடு பொருந்தி அவற்றின் மனத்தை சுமந்து களிப்பெய்தி பூம்பொழிலே உலவி நாளங்காடி பூக்களிலே நுழைந்து மனம் பெற்று நரும்புகை சாந்து ஆகியவற்றில் நுழைந்து இழிவாய் வண்டோடும் இளவேனில் காற்றோடும் தெண்டல் காற்று புகார் நகரில் வீசிக் கொண்டிருக்கிறது. பொதிகமலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் தோல் உந்தி நன்முத்து கடல் அலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பண்ணெழுப்பி தாளையெல்லாம் அடர்க்கட்டி சுழற்ற வைத்து முதிர்தெங்கின் இளம்பாளை முகம் சுவைத்து தமிழகத்தின் வீதி நோக்கி அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்க செந்தல் அடிதொடரும் மடைப்புனலும் சிலிர்க்க எந்த சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க இன்பம் ஒன்று வரும் அதன் பெயர் தெண்டற்காற்று என்பானை பாவேந்தன். அந்த தெண்டற்காற்று புகார் நகரத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பூம்பொழிலெல்லாம் புகுந்து விளையாடி கொண்டிருக்கின்றான் கோவலன். மகிழ்ச்சியினுடைய வீதிகளிலே கோவலன் உலா வந்து கொண்டிருக்கிறான். பார்ப்பவரை மயக்கக்கூடிய பரத்தையர்கள் வீதிகளிலே உலா வருகின்றார்கள். வீதிகளிலே உலா வரக்கூடிய பரத்தையர்களை வாவென்று அழைத்து இளைஞர்களெல்லாம் அந்த பரத்தையரை அழைத்துக் கொண்டு புணர்ந்து கொள்கிறார்கள். இப்படி அவர்கள் பரத்தையரோடு புணர்ந்து கொண்டு நள்ளிரவு வீட்டுக்கு போகிற பொழுது அவர்களுடைய இல்லக்கிழத்திகள் கணவனிடத்திலே சண்டை போடுகிறார்கள்.
இந்த நாட்டிலே கடைவிழி சிவந்து அவர்கள் மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள். பரத்தையரோடு உறவு கொண்டு விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கணவனுக்கு மனைவிக்கும் வீட்டிலே தீராத சண்டை ஊடல் நடைபெறுகிறது. அந்த ஊடல் நடைபெறக்கூடிய நேரத்திலே கணவன்மார்கள் கருதுகிறார்களாம், இந்த ஊடல் இனிமேல் தீர வேண்டுமென்றால், இந்த சண்டை இனிமேல் ஓய வேண்டுமென்றால் எங்கே போய் மருந்து வாங்கி இந்த சண்டையை தீர்க்க முடியும்? யார்தான் இந்த வீட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? வீட்டில் ஒரு விருந்து வராதா? விருந்து வந்தால் இந்த சண்டைக்கு முடிவு கட்டு விடலாம் என்று பரத்தையரோடு உறவு வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் வீட்டுக்கு ஒரு விருந்து வரமாட்டார்களா என்று விருந்துக்காக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கும் அப்படித்தான், வீட்டிலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து விட்டதென்றால் யாராவது ஒரு விருந்து வந்தால்தான் அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்படித்தான் இன்றைக்கு வீட்டிலே கணவனுக்கு மனைவிக்கும் கடுமையான சண்டை. குழந்தைகள் எல்லாம் மிகுந்த வேதனையோடு அடிமனத்தில் ஒரு காயம் பட்டவர்களோடு இருப்பார்கள். பள்ளிக்கூடத்திற்கு போகிற குழந்தைகளுக்கு முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. இட்லியை தயார் செய்து வைத்துவிட்டு சட்னி எங்கேன்னு கேட்டால் பொடியை வச்சு தின்னுட்டு போட, நாய புறம்போக்குக்கு பிறந்தவனை, என்ன சட்னி இல்லைன்னா சாப்பிட மாட்டியான்னு கணவன் மீது வைத்திருக்கிற சண்டையில இந்த நாட்டில் குழந்தையை பேசுவாள், இட்லிக்கு சட்னி எங்கம்மான்னு கேட்டுட்டா போதும் எரிஞ்சு விழுந்துருவா. அம்மியில வைத்து அவ தேங்காய் அரைத்து கொண்டிருப்பாள். குழந்தை போய் பக்கத்துல போய் கொஞ்சம் போல தேங்காய் கேட்கும், அம்மி குழவி எடுத்து தலையில இடிச்சிருவேன், நாய தேங்காய கேட்கிற உன் அப்ப என்ன பெரிய கோடீஸ்வரனோ அப்படின்னு கேட்டுருவா. இத்தனைக்கும் 1000 தேங்காய் வெட்டி ஒரு ஈட்டுக்கு போட்டிருக்கும், ஆனா ஒரு குழந்தை ஒரு துண்டு தேங்காய் கேட்டா மனைவி கொடுக்க மாட்டா. கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துட்டுன்னா வீட்டுல வெங்கல பானையெல்லாம் உருளும், தலையணைய சுத்து தலையை எடுத்து வைக்க மாட்டா, பாய சுருட்ட மாட்டா, வீட பெருக்க மாட்டா, விளக்கு ஏற்ற மாட்டா, எல்லார்ட்டையும் வந்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவா, தயிர்காரி ரூபா கேட்க வருவா, தயிரே இனிமேல் வேணாம் உனக்கு ரூபா தர முடியாதும்பா. இதுக்கு என்ன தகராறு? தயிர்காரிக்கு இவளுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை, சனிக்கிழமை தோறும் தயிர்காரி ரூபா வாங்க வருவா, தயிர் இனிமேல் வேணாம், தயிர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதோ அப்படின்னு அவள்கிட்ட வலி சண்டைக்கு போயிடுவா. தயிர்காரிக்கு இவளுக்கு ஏதாவது முன்னேல தகராறா? ஒண்ணும் கிடையாது. கணவன் மேல உள்ள தகராற என் வாரவங்கள்ட்ட எல்லாம் இந்த நாட்டில் கொட்டி தீத்துடுவா. இது சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன வேணும்? வீட்டுக்கு ஒரு விருந்து வரணும். விருந்து வந்துட்டா சரி ஆகிடும். விருந்து யார் தரப்புல வரணும்னு சொன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையில யாருக்க கை மேலோங்கி இருக்கிறதோ அந்த மேலோங்கி இருக்கிறவங்க விருந்து வரக்கூடாது, இந்த தாழ்ந்து இருக்கிறவங்க விருந்து வரணும். அப்பாவுக்கு எங்க வீட்டுல எனக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டைன்னா அப்பா கை ஓங்கி இருக்குமானா அப்பாவுக்கு சார்பில் உள்ள விருந்தாளி வரணும், அப்பாவுக்கு சொந்தக்காரன் வரணும். அப்பந்தான் அப்பா கொஞ்சம் அடங்குவார், அம்மாட்ட சொல்லி கறி எடுத்துட்டு வரட்டான்னு கேள்டா அப்படிம்பார். அம்மாவுக்கு விருந்து வந்தா அப்பா வீட்டுக்கே வராம போயிடுவார். அப்படித்தான் இருக்கணும். அப்பந்தான் அப்பா அடங்குவார். இவரை அடக்கிறதுக்கு தான் அந்த விருந்து வரும். அம்மா விட்ட சொல்லி கறி எடுத்துட்டு வரணுமான்னு கேள்டா அப்படிம்பார். அப்பந்தான் அம்மா சொல்லும், எடுத்துட்டு வா, வாங்கிட்டு வர சொல்லு. வரும்பொழுது ஒரு 200 கிராம் பச்சை மிளகும் 100 கிராம் டால்டாவும் கூட வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு அடுக்கலையில இருந்து அம்மா சொல்லுவா பாருங்க. அம்மா சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு அப்பா கேட்பாரு, கருவேப்பிலை வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாரு. அப்பந்தான் அம்மா சொல்லுவா, அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிடுங்க, கொஞ்சம் மல்லித்தலையும் வாங்கிட்டு வாங்க, சண்டை முடிஞ்சு போச்சு. அப்ப சண்டை நடந்துன்னா கணவனுக்கு மனைவிக்கு ஊடல் வந்துன்னா விருந்து வரணும். விருந்தோமல் என்ற ஒரு அதிகாரம் இதனால் தான் வைத்தான். செல் விருந்து ஓம்பி வரு விருந்து காத்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு. ஆகவே விருந்தோம்பல் என்பது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. இந்த சமுதாயத்திலே வீட்டிலே ஊடல் சண்டைகள் வருமானால் இந்த நாட்டில மருந்தால் தீர்க்க முடியாது, விருந்தால் தீர்க்க முடியும் என்று இளங்கோவடிகள் பேசினார். விருந்தினர் தீர்ந்தது ஆயின் யாவதும் மருந்தும் தரும் கொல் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். பரத்தையர்களோடு உறவு வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஆடவர்கள் கடைக்கண் சிவந்து சண்டைக்கு போகக்கூடிய மனைவிகளோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊடலை தீர்ப்பதற்கு வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறது. இந்திர விழாவை ஒட்டி இப்படி பல காட்சிகள் புகார் நகரத்திலே நடைபெற்றுகின்றன. இவ்வாறு இந்திர விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தத்தம் உள்ளத்திலே மறைந்திருந்த எண்ணத்தை வெளிப்படுத்துவது மாதிரி
கண்ணகியின் கண்களும் மாதவியின் கண்களும் நீரை சுரிகின்றன. கண்ணகியும் அழுகின்றாள், மாதவியும் அழுகின்றாள். அஞ்சஞ்சீரடி அணிசிலம்பொழிய என்று நேற்றைக்கு பார்த்தோமே, அந்த கண்ணகியும் அழுகின்றாள், மாதவியும் அழுகின்றாள். கண்ணகியின் கருங்கண்ணும் மாதவியின் செங்கண்ணும் துடித்தன என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். கண்ணகியின் கருங்கண் என்று ஏன் சொன்னார் என்றால், கோவலன் பக்கத்தில் இல்லாத காரணத்தினால் அதை கருங்கண் என்றும், கோவலன் பக்கத்திலே மாதவி இருக்கிற காரணத்தினால் மாதவியின் கண்ணை செங்கண் என்றும் இந்த நாட்டில் சொல்லுகிறார்கள். மாத இடக்கண் கண்ணகிக்க இடக்கண் துடிக்கிறது, மாதவிக்கு வலக்கண் துடிக்கிறது. இடக்கண் பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது என்பது நம்பிக்கை. வலக்கண் துடிச்சிட்டா ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கண்ணகிக்கு இடக்கண் துடிக்கிறது, மாதவிக்கு வலக்கண் துடிக்கிறது. காப்பியத்தில் ஒரு திருப்பம் இந்த இடத்துல தான் வருகிறது. இதிலோட இளங்கோவடிகள் இந்திரவிழவூர் எடுத்த காதையை முடித்துக் கொள்கிறார்கள்.